வணக்கம் நண்பர்களே, இது ஜி உங்களின் குரல். நண்பர்களே, நம்ம சேனலை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தினசரி நியூஸ் பேப்பரை திறந்தாவே குடும்பத்தோடு தற்கொலை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லை. ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய கஷ்டத்துக்காக கடன் வாங்கிட்டு தான் இருக்கிறான். நானும் சரி, எனக்கும் கடன் இருக்குது, கடன் இல்லைன்னு சொல்லல, எல்லாருக்குமே கடன் வாங்கிட்டு தான் இருக்கான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய சூழ்நிலை அவன் அந்த நிலைமைக்கு ஆளாக்குது. சில பேர் படிப்புக்காக கடன் வாங்குவாங்க, சில பேர் தொழில் சம்பந்தமாக கடன் வாங்குவாங்க, சில பேர் மருத்துவ செலவுகளாக கடன் வாங்குவாங்க. இப்படி கடன் தேவைகள் அதிகரிச்சுட்டா இருக்கு. ஆனால் கடனை கொடுக்குறவங்க அவங்க கொடுக்குற அந்த டார்ச்சரால் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது. தயவுசெய்து கடன் கொடுக்குறவங்க, கடன் வாங்கியிருக்காங்க, உங்ககிட்ட கடன் வாங்கிட்டாங்க இல்லைன்னு சொல்லுங்க, நிச்சயமாக அந்த கடத்தவர்களை திருப்பி கொடுப்பாங்க. ஆனால் அவங்கள அவமானப்படுத்தாதீங்க, அவங்களுக்கு அதிகமான டார்ச்சர் கொடுக்காதீங்க. கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையில் கொஞ்சம் கருணை வைங்க. ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தடுக்கணும்னா நம்மளும் கொஞ்சம், ஏன்னா உங்கள் பணம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லைன்னு சொல்லுங்க. பட் அவங்க சூழ்நிலை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. அதனால் அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினா இந்த மாதிரி தற்கொலை எண்ணத்துக்கு தான் அவங்க போகிறாங்க. அதே மாதிரி கடன் வாங்கினவங்களும் தயவுசெய்து இந்த மாதிரி தற்கொலை எண்ணத்துக்கு போகாதீங்க. காலம் இப்படியே இருக்காது, எல்லாம் ஒரு நாள் மாறும். அந்த நம்பிக்கை வைங்க. ஐயோ, எனக்கு இவ்வளோ கடை ஆயிடுச்சு, நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி கடத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. நிச்சயமாக மாறும், அதுக்கான முயற்சி நம்ம எடுப்போம். அடுத்து என்ன என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியா பண்ணுங்க. இன்றைக்கி நினச்சி நாளைக்கு மாறிடாது. அந்த காலம் வரும், அந்த காலம் வர வரைக்கும் நம்ம போராடி தான் ஆகணும். அப்படி போராடாத இந்த மாதிரி தப்பான முடிவுக்கு போகாதீங்கன்னு ஒரு சாமானியனாக உங்களில் ஒருவனாக நான் கேட்டுக்கிறேன். கடன் கொடுத்தவங்களும் அவங்களுக்கு அவங்கள அவமானமாக பேசாதீங்க. நாளைக்கு அவங்க அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் பேசிய வார்த்தைகளை அது ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்கிட்டாங்க. ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.